இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவிட் தொற்றுக்கு எதிரான அனைத்து வகை தடுப்பூசிகளும் சிறந்தவைதான், பிரதமர் உத்தரவாதம். கோவிட்-19க்கு எதிரான அனைத்து வகையான தடுப்பூசிகளும் சிறந்தவைதான். எனவே எந்த வகையான தடுப்பூசி சிறந்தது என்பது குறித்து கவலை கொள்ளாமல் அதனை போட்டுக்கொள்ளும்படி பொதுமக்களுக்கு பிரதமர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசின் கேட்டுக்கொண்டுள்ளார். கோவிடிற்கு எதிரான தேசிய தடுப்பூசி திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் அனைத்து தடுப்பூசிகளும் பரிசோதிக்கப்பட்டு அவற்றின் பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் குறித்து NPRA எனப்படும் தேசிய மருந்தியல் கட்டுப்பாடு நிறுவனம் உறுதி அளித்துள்ளது என்றும் அவர் கூறினார். தேசிய தடுப்பூசி திட்டம் முறையாக அமல்படுத்தப்பட்டால் அவை ஆக்கப்பூர்வமான பயனை தரும் என கூறினார். பெர்ச்சத்துவுடன் ஒத்துழைப்பு நிறுத்திக் கொள்ளும் முடிவில் வெளித்தரப்பு தொடர்பில்லை. அடுத்த பொதுத் தேர்தலில் பெர்ச்சத்து கட்சியுடனான ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது என அம்னோ எடுத்த முடிவில் எந்தவொரு வெளித்தரப்பினருக்கும் தொடர்பில்லை. கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அம்னோவின் துணைத் தலைவர் முகமது ஹசான் கூறினார். அம்னோ முதிர்ச்சியான கட்சி, எனவே தேர்தலின் போது பெர்ச்சத்துவுடன் ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஒருவர் அல்லது இருவர் இந்த முடிவை எடுக்கவில்லை. 100க்கும் மேற்பட்ட அம்னோ டிவிஷன்கள் இந்த முடிவை எடுத்துள்ளன. எனவே இந்த விவகாரத்தில் வெளித்தரப்பினர் சம்பந்தப்பட்டதாக கூறுவதில் அர்த்தம் இல்லை என முகமது ஹசான் தெரிவித்தார். சாஹித் அறிக்கை விவகாரம், தேமு ஊடக அதிகாரி தற்காலிகமாக இடைநீக்கம். மக்களவை கூட்டம் தொடர்பாக தேசிய முன்னணியின் தலைவர் அகமது சாஹித்தின் பெயரில் வெளியான அறிக்கை தொடர்பில் தேசிய முன்னணியின் ஊடக அதிகாரி தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அகமது சாஹித்தின் அனுமதியின்றி சரியான தகவலை கொண்டிருக்காமல் அந்த அறிக்கை வெளியாகி இருப்பதாக தேசிய முன்னணியின் நிர்வாக செயலாளர் முகமது ஷஃப்ரி அபி அசீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து தாங்கள் விசாரணை நடத்தி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட ஊடக அதிகாரி 1 மாத காலத்திற்கு தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என முகமது ஷஃப்ரி தெரிவித்தார். பேரா டிஏபி தேர்தல் காங்கோர்மிங் நேகாஹும் ஆகிய அணியை வீழ்த்த குலசேகரன் தோமசு வியோகம். இம்மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரா மாநில டிஏபி தேர்தலில் காங்கோர்மிங் காங்குஹாம் தலைமையிலான அணியை வீழ்த்துவதற்கு இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் மற்றும் கம்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமசு வியூகம் அமைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக பேரா மாநில டிஏபி தலைமைத்துவம் மாமன் மற்றும் மைத்துனர்களாக காங்கோர்மிங் நேகுஹாம் தலைமையில் இயங்கி வருகிறது. அந்த இருவரின் ஆக்கிரமிப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் குலசேகரன் தாமசுகை கோர்த்துள்ளனர். மாநில டிஏபியின் நிர்வாக குழுவுக்கு எந்த அணியை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் அதிக வாக்கு பெறும் 15 பேர்களை கொண்டுதான் மாநில டிஏபி நிர்வாக குழுவுக்கு பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பார்கள். தேர்வு பெற்றவர்களில் ஒருவர் மாநில தலைவர், துணைத் தலைவர் மற்றும் இருவர் மாநில உதவி தலைவர்களாகவும் நியமிக்கப்படுவர். அந்த வகையில் தற்பொழுது பேரா மாநில டிஏபி கைப்பற்றுவதற்கு தெலுங்கு இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கோர்மிங் தலைமையிலான அணியும் தாமஸ் சூ அணியும் பல பரீட்சையில் ஈடுபட்டுள்ளனர். சாலையின் நடுவே ஆடவர்களிடையே தகராறு, 2 ஆடவர்கள் கைது. டாமன்சார சாலையின் நடுவே சண்டையிட்டுக் கொண்ட 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் நேற்று மாலை 6:20 அளவில் நிகழ்ந்துள்ளது. மோட்டார் ஓட்டி ஒருவர் காரின் ஸ்டேரிங்கை லாக் செய்யும் இரும்பை கொண்டு டாக்ஸி ஓட்டுநரை பலமுறை தாக்கியுள்ளார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. சம்பந்தப்பட்ட டாக்ஸி ஓட்டுநர் காரை முறுக்கியதற்காக அவரை மோட்டார் வண்டி ஓட்டுநர் கடிந்துள்ளார். அதை தாங்க முடியாது ஆத்திரமடைந்த அந்த டாக்ஸி ஓட்டுநர் காரில் இருந்த காரின் ஸ்டேரிங்கை லாக் செய்யும் இரும்பை வெளியில் எடுத்து அந்த மோட்டார் வண்டி ஓட்டுநரை தாக்க முயன்றார். அப்போது அந்த மோட்டார் வண்டி ஓட்டுநர் அந்த இரும்பை பிடுங்கி டாக்ஸி ஓட்டுநரை தாக்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பெட்டலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் நிக்கிசானி முகமது ஃபைசல் தெரிவித்தார். இதனிடையே சம்பந்தப்பட்ட 2 ஆடவர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். துணை பிரதமராக அஸ்மின் அலி நியமனமா, பெரிக்கத்தான் நேஷனலுக்கு மேலும் 8 MPக்கள் தாவலா, பெர்ச்சத்து விளக்கம். ஜூலை மாதம் பொது தேர்தலுக்கு ஆயத்தமாகும் பொருட்டு அஸ்மின் அலி துணை பிரதமராக நியமிக்கப்படுவது குறித்து கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை பெர்ச்சத்து கட்சி மறுத்துள்ளது. மேலும் எதிர்கட்சியைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைவார்கள் என அஸ்மின் அலி கூறியதாக வெளியான தகவலும் உண்மை அல்ல என பெர்சத்துவின் தலைமை செயலாளர் ஹம்சா ஜைனுடன் தெரிவித்தார். வியாழக்கிழமை நடைபெற்ற பெர்சத்து கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் அஸ்மின் அலி துணை பிரதமராக நியமிப்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக வெளியான தகவல் முழுக்க முழுக்க பொய்யான செய்தி என அக்கட்சியின் தலைமை செயலாளர் கூறியுள்ளார். அந்த உச்சமன்ற கூட்டத்தில் 8 அம்சங்கள் குறித்து முடிவு காணப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலிலும் உண்மை இல்லை என அவர் தெரிவித்தார். அஸ்மின் அலி துணை பிரதமராக நியமிக்கப்படுவார் மற்றும் ஜூலை மாதத்தில் நடைபெறும் 15வது பொதுத் தேர்தல் கட்சி உறுப்பினர்கள் ஆயத்தமாகும்படியும் பெர்சத்து கேட்டுக்கொண்டதாக வெளியான தகவலை ஹம்சா ஜைனுடன் மறுத்தார். அரசியல் நெருக்கடியால் எஸ்பிஆர்எம் விசாரணையா? முன்னாள் நீர் நிலம் மற்றும் இயற்கை வள அமைச்சருக்கு பணி நியமித்தம் செயலாற்றிய 2 முன்னாள் அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். விசேஷ பணி அதிகாரியாக இருந்த க உதயசூரியன் மற்றும் அரசியல் செயலாளராக இருந்த பஸ்லி பைசல் ஆகிய இருவரும் தற்பொழுது விசாரணைக்காக அந்த ஆணையத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இன்று புத்திரஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்ட அவர்களை வரும் புதன்கிழமை அந்த ஆணையம் விடுவிக்க வேண்டும் என மேஜிஸ்ட்ரேட் சாஃபின் அப்துல் அலீம் ஆணையிட்டார். தற்சமயம் அவசரகால பிரகடனத்தில் ஆட்சி புரியும் பெரிக்கத்தான் நேஷனல் என்ற தேசிய கூட்டணி அம்னோவின் ஆதரவு குறைவால் அது தனது பெரும்பான்மையை இழக்க நேரிடும். அந்த தாக்கத்தால் அந்த கட்சி கவிழும் சூழல் உள்ளது. ஆட்சியை தற்காக்க வேண்டுமானால் அதற்கான ஆதரவை பெற பிற கட்சிகளில் உள்ள எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவும் தேவையாகும். அவ்வகையில் ஆதரவு திரட்ட மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மற்றும் காவல்துறை, வருமான வரி இலாக்கா போன்றவை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக பக்கத்தான் ஹரப்பான் அமைச்சின் உச்சமன்றம் தனது வன்மையான கண்டனத்தை நேற்று தெரிவித்தது. குடிநுழைவுத்துறையின் அதிரடி சோதனையில் 205 வெளிநாட்டினர் கைது. புடுவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை நேற்றிரவு மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 205 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். நேரச்சல் மிக்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பல வெளிநாட்டினர் தங்கியிருப்பதாக உள்நாட்டு மக்களிடம் இருந்து புகார்கள் பெற்றதை தொடர்ந்து அங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 92 அதிகாரிகள், தொழிலாளர் துறையைச் சேர்ந்த 7 அதிகாரிகள் மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் 18 அமலாக்க அதிகாரிகளும் இந்த பரிசோதனை நடவடிக்கையில் பங்கேற்றதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் தலைவர் ஹமீத் அடாம் தெரிவித்தார். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த 425 வெளிநாட்டினர் பரிசோதிக்கப்பட்டனர். இவர்களில் வேலை ஆவணங்கள் எதுவும் இன்றி இருந்த 203 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் வங்காளதேசிகள், இந்தோனேஷியர்கள், மியான்மர் மற்றும் நேபாள பிரஜைகள் அடங்கும். ஒற்றையர் பிரிவில் லீ ஷி ஜியாவுடன் பியாலி தான் எம் தீனா ஜோடி அரையிறுதி ஆட்டத்திற்கு தேர்வு. சுவிட்சர்லாந்து பொது பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்திற்கு லீ ஜியா தேர்வு பெற்றார். இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் லீ ஷி ஜியா 21-14, 21-17 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் பி சாய் பிரணீத்தை வீழ்த்தினார். இன்றிரவு நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் லீ ஷி ஜியா தாய்லாந்தின் குன்லாவுட்டை மோதுவார். மலேசிய பேட்மிண்டன் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் மகளிர் இரட்டையர் பிரிவில் பியர்லி தான் எம் தீனா ஜோடியும் காங்குவான் மெங்கியன் ஜோடியும் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றனர். 4வது முறையாக சேரிட்டி கிண்ணத்தை ஜேடிடி வென்றது. ஜேடிடி எனப்படும் ஜொஹூர் தருல் தசிம் கால்பந்து குழுவினர் 2-0 என்ற கோல் கணக்கில் கெடாடாருல் அமான் எஃப்சி அந்த குழுவை வீழ்த்தி தொடர்ந்து 4வது முறையாக சேரிட்டி கிண்ணத்தை வென்றார். இஸ்கந்தர் புத்திரியில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தை காண்பதற்கு கால்பந்து ரசிகர்கள் எவரும் அனுமதிக்கப்படவில்லை. ஜேடிடி குழுவின் 2 வெற்றி கோல்களும் 34வது நிமிடத்தில் முகமது ஷஃபாவி ரஷீத் மற்றும் 67வது நிமிடத்தில் நாக்ஸோ இட்சாத் அடித்தனர். 2015 ஆண்டு முதல் 7 முறை இறுதி ஆட்டத்திற்கு தேர்வு பெற்ற ஜேடிடி குழு இதுவரை 6 முறை சேரிட்டி கிண்ணத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. இவ்வாண்டுக்கான மலேசிய சூப்பர் லீக் கால்பந்து போட்டி தொடங்கியதற்கு அடையாளமாக நடைபெற்ற சேரிட்டி கிண்ண கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் ஜேடிடி 3 புள்ளிகளை பெற்றுள்ளது. இவ்வாண்டு சூப்பர் லீக் சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கு ஜேடிடி குழு தயாராகிவிட்டது என்பதை இதர குழுக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கெடா குழுவுடனான நேற்றைய ஆட்டத்தின் இந்த வெற்றி அமைந்தது. சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் ஜேடிடி குழு தனது அடுத்த ஆட்டத்தில் பினாங்கு எஃப்சி குழுவுடன் மோதும். அதேவேளையில் கெடா டாரோல் அமான் கால்பந்து அணி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் ஆட்டத்தில்
சபா குழுவுடன் மோதவிருக்கிறது.